ஹாய், இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஃபன். இதுவரைக்கும் யூடியூப் சேனல் எதுலேயுமே இந்த டிஃபன் வந்து வந்ததில்லை. ரொம்ப நல்லாவும் எம்மியாகவும் ராயலாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 வழக்கில் 1/4 வந்து மைதா மாவு, 1/4 மைதா மாவு, அதே வழக்கு சைஸில் 2 400 வந்துட்டு அரிசி மாவு, 2:1 வந்து மைதா மாவு கணக்கு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கட்டி தேங்காய் பால், ஒரு மூடி வந்து தேங்காயில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2 முட்டை, அப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். மைதா மாவு போட்டுட்டேன். இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கெல்லாம். அடை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே ஈஸியாக கலக்கலாம். இதை வச்சு மைதா தோசை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த கரண்டி தான் ஈஸியாக இருக்கணும். அரிசி மாவும் போட்டாச்சு, ரெண்டையும் நல்லா கலந்துக்கணும். இந்த டிஷ் எங்கள் ஊரில் மாப்பிள்ள மார்க்கெலாம் ஸ்பெஷல் டிஷ் வைப்பாங்களா, அந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வந்தால் ஒரு ஸ்பெஷலாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஈஸியாக நல்லா ராயலாக இருக்கும் வைக்கிறதுக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அது தனியாக ஒரு பவுலில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்காமல் நம்ம அப்படியே போட்டால் அந்த மஞ்சக்கருவெல்லாம் ஸ்டே ஆகியிருக்கும். ஸோ நல்லா கலக்கிட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால வலிக்க முடியுது. முட்டை போட்டாச்சு. இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம ஆயிலே சுத்தமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு வந்து ஆயிலே தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து தோசைக்கல்லில் ஊற்றக்கூடாது, பேனில் ஊற்றணும். இதுக்கு நான் அடை ஊற்றுறதுக்கு தனியாக பேன் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் போடாமல் அப்படியே ஒன் சைட் போட்டுட்டு அப்படியே எடுத்துருவோம். இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கிற அந்த 1 கிளாஸ் தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கத ஊற்றிக்கோங்க. அடுத்து நீங்கள் அடுத்தடுத்த பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையே தண்ணிக்கு பதிலாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் பால் எடுத்துகிட்டு அடுத்து வந்து அந்த தேங்காய் வரைச்சி குழம்புல போட்டுட்டேன். ஸோ நான் வெறும் தண்ணி தான் ஊற்றுறேன். ஸோ ஏன்னா கட்டி தேங்காய் பாலே தாராளமாக போதும், தேங்காய் வடைக்கு தான். இந்த மாதிரி பேனை நல்லா சூடு பண்ணிக்கணும். ஆயில் இல்லை, அது தண்ணி நல்லா சூடு பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். மாவு வந்து இவ்வளோ தண்ணியாக கரைக்கணும், ஏன்னா நம்ம தோசை மாதிரி பறக்க போகிறதில்ல, அப்படியே பேனில் வச்சு சுற்றி தான் விட போகிறோம். ஸோ இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா தண்ணியாக நல்லா அப்படி ஒட்டாமல் வெந்து வரும். ஸோ இது திருப்பியும் போட மாட்டோம், நல்லா சூடு வந்துக்கணும் பேன். நல்லா தண்ணியாக பாருங்கள், இப்படி நல்லா சூடு வந்த பிணக்க இப்படி 2 ஸ்பூன் ஊற்றி பேனை அப்படி கையில் தூக்கி சுற்றி விடணும். இப்படி சுற்றி விட்டிங்கன்னா விட்டுட்டு மூடிடணும். அப்படி இல்லையா, உங்களை சுற்றி விட வரலையா, இப்படி நல்லா சல்லன மாதிரி 3 டம்ளர் எடுத்து இப்படி ஊற்றிடுங்க. 3 கரண்டி எடுத்து ஊற்றிடுங்க. உங்கள் பேன் சைஸை பொறுத்து கரண்டி ஊற்றுங்க. என்னோட பெரிய பேனு, அதனால் நான் 3 கரண்டி 4 கரண்டி ஊற்றிருக்கேன். இப்படி லேசாக ஊற்றுங்க, மூடிடணும். மூடி திறந்து இப்படி கவுத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா அதுவாக வந்துடும். வந்து இப்படி மடித்து ஹாட் பேக்கில் வைங்க. இப்படி தான் சர்வும் பண்ணணும். இதோட ஸ்பெஷலே இந்த மாதிரி மடித்து அழகாக சர்வ் பண்ணலாம். எம்மி கோழியாப்பம் உங்களுக்கு ரெடி. இது எங்கள் ஃபேமிலி ஸ்பெஷல் ரெசிபி. இதை ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃபன், ஈவினிங் டின்னர் ரொம்ப நல்லாயிருக்கும், ராயலாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கைமா கறியான நான்வெஜ் குழம்பு எல்லாமே வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூஏஇ தமிழ் சேனல்.